ரொம்ப சீரியஸான கண்டென்ட்ல இருந்தனால இந்த மாதிரி லைட் மூவிஸ்க்கு வந்து என்ன வந்து அவங்க முதல்ல சந்தேகம் வருது டைரக்டர்ஸ்க்கு. நம்ம ரொம்ப சீரியஸா இருப்போம், ஆனா நம்ம பண்றது வந்து எல்லாரையும் சிரிக்க வைக்கும் இல்லையா, அது எனக்கு பண்ணணும்னு ரொம்ப ஆசை. ஐயோ இந்த ஜேர்னில இதை நான் மிஸ் பண்ணிட்டேனே, இந்த மாதிரி எனக்கு நிறைய வேணும் அப்படின்னு எனக்கு இப்போ ரொம்ப நாள் ஆசை இருக்கு. இப்ப நான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் வேற பண்ணிட்டேன். அந்த படம் பார்த்துட்டாவது என்ன யாராவது கூப்பிடுவாங்க நான் நம்புறேன் நான், ஏன்னா அதுல ரொம்ப அராஜகம் பண்ணியிருக்கேன் நான். எனக்கும் ஸ்கிரிப்ட் எழுதணும், அது என் படமா இருக்கணும், இப்போ ஒன்று பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலா நீங்க வந்து ஒரு கான்டென்ட் ரிலேட்டடான திங் வந்து உங்களுக்கு ரோல் கிடைச்சதுனாலதான் நீங்க பண்றீங்க அப்படின்ட்டு சொல்றீங்க. நிறைய காமெடியில கூட வந்து இந்த மாதிரி சொல்லலாம் இல்லையா, கருத்து சொல்ற விஷயங்கள் இருக்குல்ல, நீங்க காமெடி பண்றதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? எக்ஸ்ட்ரீமா இன்ட்ரெஸ்ட் இருக்கு. என்னன்னா என்ன வந்து கூப்பிடாத ரீசன் ஏன்னு தெரியும், என்னோட ஃபர்ஸ்ட் படத்துல இருந்து நான் ரொம்ப இன்னும் ரொம்ப சீரியஸான கேரக்டர்ஸ் எல்லாம் பண்ணி ரொம்ப சீரியஸான கண்டென்ட்ல இருந்தனால இந்த மாதிரி லைட் மூவிஸ்க்கு வந்து என்ன வந்து அவங்க முதல்ல சந்தேகம் வருது டைரக்டர்ஸ்க்கு, இவங்க செட் ஆவாங்களா இல்லையான்னு. அப்படி வந்து அந்த அதெல்லாம் தூக்கி வச்சுட்டு இவங்க எல்லாமே பண்ணுவாங்கன்னு சொல்லி வந்து நான் பண்ணியிருக்க படங்கள்லாம் இருக்குது, இப்போ ரிலீஸ்க்கு ரெடி ஆகிட்டுருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம சகுனி படம் எடுத்த டைரக்டர் சங்கர் தயால் அவர் படம் ஒன்று பண்ணியிருக்கேன் நான். அது பண்ணும்போதே வந்து ரொம்ப சீரியஸான ஒரு ரோல் தான். எனக்கு இந்த டார்க் காமெடி ரொம்ப பிடிக்கும். இது அஃப்கோர்ஸ் இது வந்து டார்க் காமெடி கிடையாது, பட் எனக்கு அது ஏன் பிடிக்கும்னா நம்ம ரொம்ப சீரியஸாக இருப்போம், ஆனால் நம்ம பண்ணுறது வந்து எல்லாரையும் சிரிக்க வைக்கும் இல்லையா, அது எனக்கு பண்ணணும்னு ரொம்ப ஆசை. இப்போ சங்கர் தயால் படம் எப்படின்னா வந்து நான் ரொம்ப சீரியஸான ஒரு கேரக்டர் தான், ரொம்ப சீரியஸான விஷயங்கள் தான் பேசுவேன், ஆனால் அது அவர் அந்த ஃபுல் செட்டப் இருக்குது பார்த்தீங்களா, அவ்வளோ லைட் ஹார்ட்டடாக இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு. ரொம்ப சீரியஸான கண்டென்ட் பண்ணும்போது செட்டே கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். இது வந்து ஃபன்னாக போச்சு எனக்கு. எனக்கு அப்போ தான் தோணுச்சு, ஐயோ இந்த ஜேர்னியில் இதை நான் மிஸ் பண்ணிட்டேனே, இந்த மாதிரி எனக்கு நிறைய வேணும் அப்படின்னு எனக்கு இப்போ ரொம்ப நாள் ஆசை இருக்குது, இப்போ நான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் வேறு பண்ணிட்டேன். ஸோ அந்த படம் பார்த்துட்டாவது என்ன யாராவது கூப்பிடுவாங்க நான் நம்புறேன் நான், ஏன்னா அதில் ரொம்ப அராஜகம் பண்ணியிருக்கேன் நான். ஓகே, இது வரைக்கும் நீங்க பண்ண ரோல்ஸ் எல்லாமே ஒரு மாதிரியான ரோல்ஸ், அதை தாண்டி இப்போ நீங்க வந்து புதுசா காமெடி அப்படின்றப்போ எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்க. இந்த மாதிரி வேற என்ன என்ன ஜர்னல்ஸ் எல்லாம் நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க? சரி, என்னோட ஆசையே வந்து ஐ வாண்ட் டு பிகம் சச் அ ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர், எனக்கும் ஸ்கிரிப்ட் எழுதணும், அது என் படமா இருக்கணும், இப்போ ஒன்று பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலா அதை பற்றி எனக்கு இப்போ பேச வேணாம், பிகாஸ் அது வந்து டைரக்டரும் டீமும் அதை பற்றி பேசுவாங்க, அதுக்கு முன்னாடி எனக்கு அதை நான் ரிவீல் பண்ண முடியாது. ஸோ இப்போது வித்யா பாலன் அவங்களாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ஜேர்னி எனக்கு வேணும், அதை நோக்கி தான் நான் போயிட்டுருக்கேன். ஸோ அது சீக்கிரம் நான் அச்சீவ் பண்ணிடுவேன் நான். சூப்பர். இதை தாண்டி உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் லிஸ்ட்டில் வந்து என்ன இருக்குது லைன்அப்ஸ்? ரொம்ப நிறையா இருக்குது ஆக்சுவலி. நம்ம கௌதமேனன் சார் வந்து ஜாஷ்வாலேருந்து இது இப்போ Z5 வந்து ஒரு வெப்சீரிஸ் ரிலீஸ் ஆக போகுது. ஐ திங்க் இன்னைக்கு ஈவினிங் ரொம்ப சீக்கிரம் வந்து அதோட டைட்டில் ரிவீல் பண்ணுவாங்க. ஸோ நிறைய மூவிஸ் இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 12 மூவிஸ் கிட்ட வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. அண்ட் இப்போ ஒரு மூவி வந்து நான் சொன்ன மாதிரி நான் லீடாக பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது ஷூட்டிங் இனியும் பெண்டிங் இருக்குது. அதுக்கப்புறம் ஐ சைன்ட் ஒரு 4 மூவிஸ் நான் சைன் பண்ணியிருக்கேன். ஸோ பிஸியாக ரொம்ப நல்லா அழகாக போயிட்டுருக்கு. ஓகே, ஸோ ஹூ ஹேஸ் பீன் யுவர் மோஸ்ட் ஃபேவரட் அண்ட் த மோஸ்ட் வெஸ்டஸ்ட் அப்படின்ட்டு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் ஒன்று க்ரியேட் ஆகும் இல்லை ஒருத்தவங்க கூட, அது உங்களோட ஃபிலிம்ஸில் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணவங்கள, இதை ஒரு டைரக்டராக இருக்கலாம் இல்லை ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கலாம், யாராவது உங்களுக்கு வந்து ரொம்ப ஃபேவரட்டானவங்க இது வரைக்கும் நான் ஒர்க் பண்ணதுலேயே இவங்க தான், இவங்களை வந்து ஐயோ ஏண்டா போனேன் அப்படின்ற மாதிரி ஃபீலிங் கொடுத்தாங்க? இல்லை ஏண்டா போனேன்னுங்கிற ஃபீலிங் எனக்கு வராத ரீசன் ஏன்னு நான் சொல்லிடுறேன் நான். அதை நான் செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ரொம்ப யோசிப்பேன் நான், நிறைய விஷயங்களை வந்து நான் எனக்கு அந்த வைப்லாம் செட் ஆகணுங்க, செட் ஆனால் தான் நான் போவேன். எனக்கு போயிட்டு அதுக்கப்புறமா வந்து ஐயோ ஏண்டா வந்தோம் எதுக்கடா இதை பண்ணுறோம் அப்படிங்கிற ஃபீல் வந்துட்டா அது பெரிய ஒரு இன்ஜஸ்டிஸாக இருக்கும் அந்த ரோலுக்கும் சரி எனக்கும் சரி என்னோடய பேஷனுக்கும் சரி. அதனால் எனக்கு அது ரொம்ப ரேர் தான், எக்ஸ்ட்ரீம்லி ரேர். மேபி இனிஷியல் டேஸில் அப்படி எங்கேயா போய் நான் சிக்கியிருப்பேன், அப்போ எனக்கு வந்து ஐ வாஸ் ஜஸ்ட் லேர்னிங் திஸ். இப்போல்லாம் அதுக்கெலாம் வாய்ப்பே கிடையாது எனக்கு, எல்லாருமே வந்து வைபு செட் ஆகிடும் எனக்கு. ராம் சாரில் ஆரம்பித்து ரஞ்சித் சாரோட டீம் வரைக்கும் எனக்கு எல்லாமே வந்து எக்ஸ்ட்ரீம்லி மை கம்ஃபர்ட் ஜோன். அதுலேயும் நீலம் ப்ரொடக்ஷன்லேருந்து ஒன்று வந்துச்சாலாம் ரொம்ப ஃபன்னாக போய் பண்ணுவேன், ஏன்னா எல்லாருமே எங்கள் ஏரியா பசங்க மாதிரி என்னால் அது ஒரு ஜாலியாக இருக்கும். இப்போ கட்டாகுஸ்தி செல்லா யாபு சார் பாருங்கள், நான் அந்த படத்தில் தான் அவர் மீட் பண்ணுறேன், ஆனால் அப்படி ஃபன்னாக போச்சு அந்த இதுவே. ஸோ எவ்ரிவேர் இஸ் என்னால் பண்ணி கம்ஃபர்டபுள் ஆகிடுவேன் நான். எனி ஒன் அப்படி சொல்கிறதுக்கு ஏதாவது இருக்கா, யாராவது? டெஃபினட்டாக ராம் சார்,
ஓ சூப்பர், அது என்னோட வீடு மாதிரி அது. ஸோ அது கண்டிப்பாக வந்து, ஆனால் திரும்ப அவர் எனக்கு அப்படி ஸ்ட்ராங்காக ஏதாவது ஒன்று எழுதணும், எழுதினா தான் பண்ணுவேன் நான்.